இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் அண்ட் ஐ எம் கீர்த்தி. ப்ரீவியஸ் டே நைட்டே மாவு அரைச்சி வச்சுருந்தேன். எப்போவும் 5 கிளாஸ் ஆஃப் ரைஸ் எடுப்பேன், இந்த தடவை ஒன்லி 3 கிளாஸ் தான் எடுத்திருந்தேன். சம்டைம்ஸ் மாவு அதிகமாக இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணாமலே புளிச்சு போய் வீணாக போயிடுது. ஸோ இந்த டைம் கம்மியாக தான் செஞ்சுருந்தேன். நைட் ஒரு 10:30 சம்திங் அப்போ தான் மாவு அரைச்சி வெளியவே வச்சுருந்தேன். காலையில் வந்து பார்த்தா கொஞ்சம் கூட புளிக்கவே இல்லை. வாசனை வந்து புளித்த மாதிரி இருந்தது, பட் கொஞ்சம் கூட அந்த மாவு ரைஸ் ஆகி மேலேயே வரல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஓட்ஸ் தான், மித்தும் காலையிலே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. நைட்டே வந்து ஓட்ஸில் அந்த ஸ்கிம் மில்க் அண்ட் டேட்ஸ் எல்லாமே போட்டு ஊற வச்சிருவார். கூடவே வந்து சியா சீட்ஸ் எல்லாமே போட்டு தான் வச்சிருப்பாரு. மார்னிங் வந்து என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை மட்டும் ஆட் பண்ணிப்போம். அண்ட் ஆல்சோ ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னென்ன வேணுமோ அதுவும் நம்மளுடைய விருப்பம் தான், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸில் எனக்கு வந்து இந்த மஸ்க்மெலன் ஆட் பண்ணால் பிடிக்கும். ஆப்பிள் கூட எப்படியாவது சாப்பிடுவேன், பட் பனானா ஆட் பண்ணால் எனக்கு டேஸ்ட் பிடிக்கவே பிடிக்காது. அந்த பனானா மட்டும் அவர்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு மீதி இருக்கிறது மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். மார்னிங்கே நான் வந்து ஜீரா வாட்டர் குடிச்சிருந்தேன் அப்படின்றதுனால நம்ம போயிட்டு மீன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடலான்னு எடுத்து வச்சுட்டேன். அவர் மட்டும்தான் சாப்பிட்ருந்தாரு. எனக்கு இந்த டைம் நானாக மீன் குழம்பு செய்யணும்னு எனக்கே ரொம்ப ஒரு ஆசையாக இருந்தது. அத்தை மாமா வந்திருந்தப்போ செஞ்சுருந்தோம். புளியும் கொஞ்சம் தக்காளியும் கம்மியாக போட்டுட்டோம். ஸோ அந்தளவுக்கு மீன் குழம்பு மாதிரி தெரியல, ஏதோ ஒரு குழம்பு மாதிரி இருந்தது. இந்த டைம் நான் வந்து இந்த மண் சட்டியில் நான் செய்கிறேன் அப்படின்னு எப்படியோ மித்துவை கம்பல் பண்ணி மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. குழம்புலையே வந்து நான் செய்கிற மாதிரி இருந்தால் சங்கரா மீன் போட்டு செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வர மாதிரி தெரியும். அதனால் அடம் பிடிச்சி சங்கரா மீன் தான் வேணும்னு அதை தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். லாஸ்ட் வீக் வந்து கிழங்கா மீன் தான் வாங்கியிருந்தோம், அதனால தான் இந்த டைம் வேற வாங்கணும். பாறை மீன் எல்லாம் வவ்வால் கூட இருந்துச்சு, அதை ஏதாவது வாங்கலாமான்னு தான் பார்த்தது. எப்படியும் ஃப்ரை வந்து அந்தளவுக்கு நம்ம செய்ய போகிறதில்ல, நம்ம தான் ஃப்ரை ஐட்டமாக குறைச்சிட்டோம் அப்படின்றதுக்காக தான் இந்த மீன் வாங்கிட்டு வந்தோம். பட் இதுவே பார்த்திங்கன்னா நிறைய மீன் கொடுத்ததால அது பீஸ் கட் பண்ணதுக்கப்புறம் நிறையவே வந்துடுச்சு. மீன் சீக்கிரமாக வாஷ் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் போட்டு வச்சுருந்தோன்னா ஆஃப்டர்நூன் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெறும் குழம்புனா பரவாயில்ல, ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் அந்த காரமும் உப்பும் நல்லா ஊறிச்சுனா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சரி, டிஃபன் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அதெல்லாம் போய் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பழைய படம் ஒன்று பார்த்துட்டு சாப்பிட்லான்னு பார்த்தேன். கடைசியாக எனக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி மூவி தான். இந்த மூவி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மூவி பார்த்துட்டே தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடித்தேன். இப்போ பார்க்க போகிறது அகாரோவுடைய கார்மெண்ட்ஸ் ஸ்டீமர் ரிவ்யூ தான். இது கூடவே இதனுடைய யூசர் மேனுவல் இருக்கும். இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குன்னு இந்த மேனுவலில் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய வாரண்டி கார்டு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கான வாரண்டி இருக்கும். பேர் ஆஃப் ஹேண்ட் க்ளவுஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டீமர் யூஸ் பண்ணும் போது ரெண்டு கையிலையுமே யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஹீட் உங்கள் கையில் படாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது கூடவே லிண்ட் ரிமூவருக்கு ஒரு ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் ஒரு சில பனியன் கிளாத்லலாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் உருண்ட உருண்டையாக அப்படி தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கும், சொர சொரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மெட்டீரியலுக்கு எல்லாமே இந்த லிண்ட் ரிமூவர் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நார்மல் ஸ்டீமருக்கான ப்ரஷ் இதுவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கமிங் டு த ஸ்டீமர், இது நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இது வாட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டீமர் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த ஹோல் வழியாக தான் உங்களுக்கு ஸ்டீமர் வெளியே வரும். ஸோ கீழே இருக்கிற அந்த ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டீமர் வரும். வேணாம்னு நினைக்கும் போது நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். கீழே இருக்கிற இந்த பாக்ஸில் தான் வாட்டர் ஃபில் பண்ணணும். இதில் மின் அண்ட் மேக்ஸ் லெவல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் தாண்டி நம்ம வந்து தண்ணி ஃபில் பண்ணக்கூடாது, அதுக்கு கீழே தான் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணணும். இதனுடைய கேபிள் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பிளக் யூஸ் பண்ணிவிட்டு கிட்டேயே யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீமர் யூஸ் பண்ணும் போது மறக்காமல் ரெண்டு கையிலையுமே க்ளவுஸ் யூஸ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும் போது ரைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸ்டீமர் வச்சிருக்கிறதுல கையில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். லெஃப்ட் ஹேண்ட் நான் யூஸ் பண்ணாமல் இருந்தது. ஸோ ஹேண்ட் ஏரியாவில் நான் யூஸ் பண்ணும் போது ஸ்டீமர்லேருந்து அதிகமாக எனக்கு வந்து ஹீட் வர மாதிரி இருந்தது.
ஸோ அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும் போது எல்லாமே நான் ரெண்டு கையிலுமே க்ளவுஸ் போட்டிருந்தேன். போத் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசோண்டல் டைரக்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் கிளாத்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் காட்டுற குர்த்தி பார்த்தீங்கன்னா திக்னஸ் கொஞ்சம் அதிகம், ஸோ அதனால் நான் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துருந்தேன். ரொம்ப நேரம் நான் வந்து ஸ்டீமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒவ்வொரு ஏரியாவுக்கும். கிளாத் வந்து ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ரெஷர் தேவைப்படாது, ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் அந்த ரிங்கிள் ஃப்ரீ கிளாத்தாகவே வந்துடும். இந்த அகாரோ கார்மெண்ட் ஸ்டீமர் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். நாங்கள் எப்போவுமே மீன் வாங்கினோன்னா கட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்துடுவோம். கட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு க்ளீன் பண்ண தெரியும், நான் இது வரைக்கும் தனியாக கட் பண்ணது கிடையாது. வாங்கிட்டு வந்ததில் ஒரு மீன் மட்டும் நிறைய மருந்து போட்டிருந்தாங்களா என்னென்னு தெரியல, அது வாஷ் பண்ணும் போது ரொம்ப கொலக்கொலன்னு இருந்த மாதிரி இருந்தது. அதை மட்டும் தூக்கி போட்டுட்டேன், பிகாஸ் செஞ்சோன்னா கண்டிப்பாக அது குழம்பை வந்து அதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் மாற்றி விட்டுரும். ஸோ அந்த ஒரு மீன் மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதுல மட்டும் கொஞ்சமாக எடுத்து குழம்புக்கும் கொஞ்சம் வந்து வறுக்கிறதுக்கும் எடுத்து தனியாக வச்சாச்சு. நான் மீன் செஞ்சேன்னா மோஸ்ட்டாக தலையை தனியாக எடுத்துருவேன், மெத்தும் இருந்தார்னா அதை கட் பண்ணாத அதில் தான் டேஸ்ட்டே இருக்கும்னு வரும். அவர் நான் கழுவும் போது என் பக்கத்தில் இல்லைன்னா அவருக்கே தெரியாமல் கட் பண்ணி எடுத்து குப்பையில் போட்டுருவோம். அது ஏன்னா அது இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக நான் மட்டும் தனியாக இருந்து செய்யும் போது தலையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருவேன். அண்ட் இப்போது குழம்பு வைக்கிறதுக்கு தலையை மட்டும் கட் பண்ண அந்த பீஸ் ஃபுல்லாக குழம்புக்குன்னு எடுத்து வச்சாச்சு. மீதி இருக்கிற வால் பீஸில் மட்டும் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலை, அதுக்கு பதிலாக பூண்டு மட்டும்தான் நான் வந்து நல்லா நசுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு கருவேப்பிலை இது மட்டும்தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டோன்னா அதனுடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், வெறும் பூண்டு மட்டும் போட்டாலும் அதனுடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஃப்ரை ஐட்டம் எதுவுமே சாப்பிடக்கூடாது, எல்லாமே ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்த்தோம். இவ்வளோ பீஸ்மே குழம்புல போட்டாலும் கண்டிப்பாக நம்மளால் சாப்பிட முடியாது, ஓரளவுக்கு தான் சாப்பிடலாம். சரி ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் இப்படி சாப்பிடலாமே அப்படின்றதுக்காக தான் ஃப்ரைக்குன்னு தனியாக எடுத்து வச்சாச்சு. மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வைக்கும் போதே குழம்புக்கு தேவையானது எல்லாமே புளியெல்லாம் ஊற வச்சே வச்சுட்டேன். அரிசி முன்னாடியே ஊற வச்சுட்டோன்னா இந்த அரிசி சீக்கிரமாக வந்து பாயில் ஆகுது, இல்லைன்னா ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனாலே குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லைன்னா மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் ஆகுது என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஊற வச்சிட்றேன். மண் சட்டியில் வச்சால் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வர மாதிரி இருக்குது. லாஸ்ட் டைம் நான் இதில் தான் காரக்குழம்பு செஞ்சுருந்தேன். சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் போட்டிருந்தேன். அண்ட் ஆல்சோ இந்த மண் சட்டின்றதுனாலையும் திக்னஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால தான் இந்த டைமும் நான் மீன் வாங்கிட்டு வந்து இதில் தான் வைப்பேன் சொல்லி வச்சுருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் வந்தது. புளியும் இந்த டைம் நான் வந்து நிறைய தான் போட்டிருந்தேன், தக்காளியும் நிறையா தான் போட்டிருந்தேன். குக் பண்ணும் போது நான் கொஞ்சம் யோசித்தேன் புளிப்பு அதிகமாக இருக்குமோ அப்படின்ட்டு, பட் அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. ரெண்டுமே வந்து நல்லா பிளெண்ட் ஆகி டேஸ்ட் சூப்பராக இருந்தது. குழம்பு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் மீன் பீஸே போட்டிருந்தேன். தண்ணியாக இருக்கும் போது போட்டால் அது குழம்பு சுண்டாது, அது இல்லாமல் மீனில் வந்து மசாலா இறங்காதன்னு அம்மா சொன்னாங்க காலையில் கால் பண்ணும் போது. ஸோ அது நல்லா திக்னஸ் வந்ததுக்கப்புறம் தான் மீனே ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தாலே தெரியும் குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்குது.
தோசை தவாவில் போட்டு தான் ஃப்ரை பண்ணலாமான்னு பார்த்தேன். அது கொஞ்சம் நல்ல ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுனால எண்ணெய் வெளியில் எங்கே பார்த்தாலுமே தெரிக்கும். கம்மியான பீஸ் தானே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் ஃபஸ்ட்டு மெத்துவுக்கு மட்டும் நான் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு செஞ்சுக்கிட்டேன். மித்து இந்த மாதிரி குழம்பு ஐட்டம்லாம் சாப்பிடும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஆனியன் கட் பண்ணி வச்சுருப்பாரு. அண்ட் ஆல்சோ குக்கும்பர், இப்போலாம் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து குக்கும்பர் அதிகமாகவே சாப்பிட்றோம். ஸோ அவருக்கு மட்டும் அது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு ஆனியன் வச்சு சாப்பிட்றது பிடிக்காது, அதுக்கு பதில் குக்கும்பர் இருந்தால் பரவாயில்ல, நான் கொஞ்சம் சாப்பிட்ருவேன். பை த வே, குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, என்னால் நம்பவே முடியல. மித்து சொல்கிறாரு மேரேஜ் ஆகி இந்த 7 இயர்ஸில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மீன் குழம்பு மீன் குழம்பு மாதிரியே வச்சுருக்கேன். நீட்டும் ஒரு ஸ்பூன் கூட இந்த டைமும் மீறவே இல்லை. காரக்குழம்பு எந்த அளவுக்கு நான் டேஸ்ட்டாக வச்சுருந்தனும் அதே மாதிரி மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, மீனும் செம்ம சூப்பராகவே இருந்தது. லாஸ்ட் வீக்கே நான் பாண்டி போயிட்டு வரும்போது நர்சரியில் சில பிளான்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை எல்லாமே அந்தந்த பாட்ஸில் போட்டு நான் எடுத்து வச்சாச்சு. பட் அது கூடவே இந்த காயர் ஸ்டிக் வாங்கிட்டு வந்திருந்தேன், அது உள்ளே வச்சுருந்ததால் எனக்கு சுத்தமாகவே ஞாபகம் இல்லை. என்கிட்ட இந்த 2 மணி பிளான்ட் ரொம்ப சூப்பராகவே வரும், அது நல்ல புஷியாக இல்லாமல் கீழே ஹேங்கிங் டைப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு மணி பிளான்ட்டில் இந்த மாதிரி காயர் ஸ்டிக்கில் நம்ம சுற்றி வச்சு அது மேல் நோக்கி வர மாதிரி வருமா அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ வாங்கி வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன், அதோட நான் மறந்தே போயிட்டேன். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ அதனால் இப்போது வேறு ஒரு தொட்டியில் மாற்றி வச்சுட்டு ட்ரை பண்ண போகிறேன். இந்த சின்ன பாட்டில் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அந்த ஸ்டிக் வச்சதும் அது பேலன்ஸ் ஆகவே இல்லை, கொஞ்சம் ஹெவியாக இருந்ததால் அது சாஞ்சிக்கிட்டே இருந்தது, அதனால் வேறு ஒரு பாட்டில் மாற்றிட்டேன். இதில் வந்து வெறும்னே நான் கொக்கோபீட் மட்டும் ஆட் பண்ணல, அது கூட சாயில் இருக்குது. பிகாஸ் இந்த மணி பிளான்ட் வச்சுருந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா சாயில் கொஞ்சம் நிறையவே இருந்தது. நான் நர்சரியிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது பாதி அந்த மண்ணுடைய தான் வச்சுருந்தேன், அதனால் இது இன்னும் கொஞ்சம் நல்லா வளரட்டுமே, எதுக்கு நம்ம மறுபடியும் சாயில் மாற்றணும் அப்படின்றதுக்காக கொக்கோபீட் கூட அந்த மண்ணையும் சேர்த்தே தான் நான் வச்சுருக்கேன். இது இப்போதானே ரீபோட்டிங் பண்ணது, அதுவும் இல்லாமல் தண்ணி வந்து கொஞ்சம் நிறையவே ஊற்றிருக்கேன். டைரக்ட் சன்லைட்டில் இருந்தால் கொஞ்சம் நேரம் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக சன்லைட்டுக்கு நேராக கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நான் ஒரு 2 வீக்ஸ் பேக் எடுத்தது. கிச்சனில் ஒரு கேபினெட் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த கிச்சன் ஏரியாவில் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியே இருந்தது. பூஜா மந்திர் பக்கத்தில் ஒரு ரேக் ஒன்று க்ரீன் கலரில் வச்சுருக்கேன் பிளாஸ்டிக்கில், பட் இருந்தாலும் அந்த யுடென்சில்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரேக் இருந்தால் நல்லாயிருக்குமேனு எனக்கு தோணுச்சு. ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் தேடிக்கிட்டே இருந்தேன், பட் ரிவ்யூ பார்க்கும் போது நல்லா தான் இருந்தது. வாங்கி வச்சுட்டு ஸ்பேஸ் ஃபுல்லும் அது ஆக்குப்பை ஆகிடுமோ அப்படின்றதுக்காக மித்து வேணாம்னு சொல்லிட்டு இருந்தார். வாங்கலாமா வேணாமா நிறைய கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் ஆஃப்டர் 2-3 இயர்ஸ்னு கூட சொல்லலாம் இப்போ தான் இந்த கேபினெட்டை நான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே அன்அசம்பிள்டு செட்டாக தான் வரும், நம்மளாக தான் வந்து எய்தர் மேனுவலி நம்ம ட்ரை பண்ணிக்கணும் இல்லைனா கார்பெண்டர் வச்சு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அவங்களே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, காண்டாக்ட் பர்சன் யார், அவங்களே ஸ்லாட் புக் பண்ணி வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாமே டேமேஜ் இருக்கா என்னென்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். 2 வீக்ஸ் பேக்கே ஃபஸ்ட் ஒரு ப்ராடக்ட் வந்தது, ஒரு 3 கார்ட்போர்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து டேமேஜ் பீஸாக இருந்தது. ஸோ அது கார்பெண்டர் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அவர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ரிட்டர்ன் போட்டு இன்னொரு ஒரு ப்ராடக்ட் வாங்கணும். மேலே இருக்கிற இந்த ப்ரொடெக்டர் எல்லாமே பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், அந்த ஷீட்டை நம்ம பிச்சிட்டோன்னா அது நல்லாயிருக்கும். நாங்களே ட்ரை பண்ணலாமா அப்படின்னு தான் பார்த்தோம், பிகாஸ் ஒவ்வொரு போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, அண்ட் ஆல்சோ ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துருந்தாங்க, யூசர் மேனுவலும் இருந்தது.
நம்ம மேனுவலாக கையில் ட்ரை பண்ணும் போது அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. நாங்களும் இத்தனைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறமா தான் அவங்க கொடுத்துருந்த அந்த புக்கிங் ஸ்லாட்டில் நாங்கள் கால் பண்ணி வேறு ஒரு ஸ்லாட் நாங்கள் புக் பண்ணி தான் கார்பெண்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஒரு 10 to 15 minutes அவர் வந்தார், அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. மேலே மட்டும் ஒரு ஷீட் இல்லைன்னா ஒரு கிளாத் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் சமைக்கும் போது அதனுடைய டஸ்ட் எல்லாமே இதில் அப்படியே ஒட்டிடும். இதனுடைய மெட்டீரியல் வந்து நார்மலாக கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த டோர் மெட்டீரியல் கிடையாது, அதனால் இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னாரு. இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக கீழே 3 compartment இருக்கும், சைட்லேயும் ஒரு 3 compartment, மேலே வந்து ஒரே ஒரு ரேக் இருக்கும். என்னுடைய காஃபி கப் ஃபுல்லாகவே அதில் தான் நான் வச்சுருக்கேன். காஃபி கப் எங்கிட்ட நிறையவே இருக்கும், ஸோ இந்த பிளேஸ்லேயும் அதை ஃபுல்லாக வச்சிடலாமேனு அதை தான் வச்சுருக்கேன். நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் யோசித்தேன், கீழே வந்து ஏதாவது ஹோல்டர் இருக்குமா, இல்லைனா பேஸ் வந்து எப்படி எனக்கு பூஜா மந்திர் அந்த தரையோட தரையாக இருக்கும் அதே மாதிரி இருக்குமோன்னு நினச்சேன். நல்ல வேலை 4 sides 4 ஹோல்டர் கொடுத்துருந்தாங்க. 3 racks பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாத்திரம் ஏதாவது வைக்கிறதா இருந்தால் 2 வைக்கிற மாதிரி இருக்கும், சின்ன சின்னதாக இருந்தால் 3 வைக்கலாம், இல்லை ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தால் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டஃப் அதில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து என்னென்னலாம் அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேனோ அதை மட்டும் அந்த சைடு ரேக்கில் வச்சுருக்கேன் நான், என்னுடைய ஸ்டவுக்கு கீழே இருக்கிறதுல. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரேக்கில் தான் இருக்கும். இந்த ப்ராடக்டுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு போர்ட்லேயும் அவங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இதுக்கேற்ற மாதிரி நம்மளால் முடியும்னு நினச்சா நம்மளே ட்ரை பண்ணிக்கலாம், மிஷின் இருந்தால் சீக்கிரமாக முடிஞ்சிடும். கையிலே நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். இந்த ரேக் மேலே என்ன வச்சா நல்லாயிருக்கும்னு பார்த்தேன், என்னுடைய ஏர் ஃப்ரையர் வந்து கார்னரில் ஒரு ஸ்டாண்டில் வச்சுருந்தேன். இங்கே வச்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குமே, அதை சுற்றி நல்லா பிளான்ஸ் வச்சோன்னா நம்ம கிச்சன் ஏரியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் சன்லைட் அதிகமாக வரும், ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பை த வே, இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட் கிடையாது. இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 6634 நான் வாங்கும் போது. வீக்லி ஒன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில செடி எடுத்துகிட்டு வந்து டைரக்ட் சன்லைட்டில் வச்சிருவேன். கிச்சனில் இருக்கிறதெல்லாம் நம்ம மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை, பட் லிவிங் ஏரியாவில் டைனிங் ஏரியாவில் நம்ம வந்து அதிகமாக சன்லைட் வராது, ஏன்னா நான் கர்டைன்ஸை நான் மூவ் பண்ணவும் மாட்டேன், எப்போவுமே க்ளோஸ் பண்ணியே தான் இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் அந்த செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டைரக்ட் சன்லைட்டில் வச்சோன்னா நல்லாயிருக்கும் வளர்கிறதுக்கு. இந்த செவ்வாழையெல்லாம் மெத்துவுக்கு, அந்த ஏலைக்கு ஃபுல்லாகவே எனக்கு. எனக்கு ஃப்ரூட்ஸ்லேயே சுத்தமாகவே பிடிக்காத பழம்னா பார்த்திங்கன்னா அது மாம்பழம் மட்டும்தான். எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது, சின்ன வயசுலலாம் அந்த ஸ்மெல் இருந்தால் ரொம்ப வாமிட் வர மாதிரி இருக்கும், இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை, பட் இருந்தாலுமே எனக்கு மாம்பழம்னாலே சுத்தமாக பிடிக்காது. மார்னிங் நான் விளக்கு ஏற்றலை, அதனால் ஈவினிங் இப்போ நான் செய்ய போகிறேன். காலையில் செஞ்சுருந்தேன்னா அப்போவே பூவெல்லாம் மாற்றிருப்பேன், இப்போ ஈவினிங்கன்றதுனால இந்த டைமுக்கு நான் எல்லாமே மாற்றுறேன். என்னுடைய ப்ராஜெக்ட் அலோகேஷன் இன்னும் ப்ராக்ரெஸ்லேயே தான் இருக்குது, அதனால் நான் இப்போ ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மீன்வைல் நான் எல்லா ட்ரைனிங்கையும் நான் முடித்து வச்சுருந்தேன்னா நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்.
ஆஃப்டர்நூன் வச்ச குழம்பே கொஞ்சம் இருந்தது. ஏன்னா நான் வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா அது சுண்டை வச்சு தான் வச்சுருந்தேன், குவான்டிட்டி கம்மியாக தான் இருந்தது. நைட்டு தோசைக்கு வந்து யூஸ் பண்ணும் போது அதிகமாக தேவைப்படாது, சாதம்னும் போது நிறையா தேவைப்படும், தோசைக்கு அதிகமாக வராது. ஸோ அதனால் நைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா குழம்பை வச்சே மேனேஜ் பண்ணியாச்சு. தோசை வந்து டேஸ்ட் மாறி இருக்குமோ, ஏன்னா அது புளிச்சி மேற வரவே இல்லை. ஸோ நல்லா இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் தோசையும் நல்லா தான் இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் சாப்பிடும்போது ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி மூவி, அதை பார்த்துட்டே சாப்பிட்டாச்சு, மூவி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நைட் டின்னர் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மூவி சமுத்திரம், அது பார்த்துக்கிட்டே தான் சாப்பிட்டேன். டின்னர் கொஞ்சம் ஏர்லியாக சாப்பிட்டதால பசி எடுத்துடுச்சு. ஸோ நைட் டைமில் வேறு எதுவும் ஐட்டம் சாப்பிட வேணாம் அப்படின்றதுனால ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்ருந்தேன். எனக்கு இது ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கிறத விட அப்படியே சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். சின்ன பீஸாக கட் பண்ணாமல் அப்படியே வச்சு சாப்பிட்டேன்னா மேலெல்லாம் ஊற்றிடுவேன். அதை அவாய்ட் பண்ணுறதுக்குனே மோஸ்ட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபோர்க் வச்சு சாப்பிட்றது. அது ஒவ்வொருத்தவங்களோடைய விருப்பம் தான். சிலருக்கு இப்படி சாப்பிடாமல் பழத்தை அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்டா தான் பிடிக்கும். அண்ட் ஃபைனலி வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.